ஒரு பொண்ணு அரசியல்னா ஏதாவது பேசினா எழுதுனா சமூகம் சார்ந்து செயல்பட்டுட்டா அதிகபட்சம் அந்த புள்ளைய எதிர்த்து உங்களால பேச முடியாது எழுத முடியாது இல்ல வேற எப்படியும் கமெண்ட் பண்ண முடியாது நேரடியா புணர்றது அவ்வளவுதான் ரேப் த்ரெட் நான் உன்ன ரேப் பண்ணிருவேன் உன்ன அத பண்ணிருவேன் இத பண்ணிருவேன் அப்படினு ஏன்னா உன்கிட்ட ஆணுறுப்பு இருக்கு அவ்வளவுதான் இல்லையா ஆணுறுப்பு எல்லாருக்கும் தான் இருக்கு ஆணுறுப்பு நாய் நரி பூனை இந்த சின்ன சின்ன பூச்சி இருக்குல்ல அது கூட தான் இருக்கு அப்ப ஆறு அறிவுடைய மனுஷன் உனக்கு என்ன இருக்கு உனக்கு அறிவு கிடையாதா அறிவெல்லாம் இருந்தா நீ ஏன் சங்கியா இருக்க போற சங்கி மங்கியா சுத்திக்கிட்டு இருக்க போற கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் ஈஏ எதுக்கு இருக்கு புதிய கல்வி கொள்கை வந்தா புள்ள எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்ற அறிவு இருக்கணும் ஈஏ ஊ ஊரு ஊ இடம் ஊ வீடு தான் நாளைக்கு போக போகுது அப்படின்னு தான் காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்காங்க அத பத்தி பேச உனக்கு வக்கு கிடையாது அத பத்தி என்னன்னு நாலு வார்த்தை படிக்கிறதுக்கு உனக்கு அறிவு கிடையாது யாராவது பேசினா உடனே மிரட்டுவீங்க அந்த அட்ரஸ் கொடு இந்த அட்ரஸ் கொடு வீட்டு விலாசத்தை வாங்கி கொடு பேசு உனக்கு அறிவு இருக்குல்ல வாய் இருக்குல்ல பேசு அது உனக்கு நல்லாவும் பேச வராது இஷ்டத்துக்கு வந்து கண்ணா பின்னான் கெட்ட வார்த்தை பேசுறதும் இல்லைன்னா ரேப் த்ரெட் பிள்ளைனால ரேப் பண்ணிடணும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏதாவது உங்களுக்கு எல்லாம் மூளையில கொஞ்சமாவது ஏதாவது இருந்துச்சுன்னா ஏனால நாளைக்கு உனக்கு என்ன ஆகும் சரி நீ செத்து போயிருவேன் அப்ப எப்படியும் பாதி கெழடாயிட்ட செத்து தொலைவேன் அடுத்து உன் சன்னதிக்கு என்ன ஆகும் புதிய கல்வி கொள்கை வந்தா நீ எல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்ட இப்ப அடுத்து உனக்கு வர்ற பையன் உனக்கு அடுத்து வர்ற பேர குழந்தைகள்லாம் எப்படி படிப்பாங்கன்ற அறிவு இல்ல அதெல்லாம் உனக்கு தேவையும் இல்ல சும்மா அப்படியே யாரு பேசினாலும் அவங்க பொண்டாட்டி அப்படி இவன் புள்ள எப்படி அவளை எழுத்து கற்பழிச்சிருவேன் இவளை எழுத்து இது பண்ணிடுவேன் எல்லா தமிழ் வார்த்தையும் கொச்சையாக்கி வச்சிருக்கீங்க என்ன பேசினாலும் அதை கெட்ட வார்த்தையாக்கி வச்சிருக்கீங்க மனுஷனா இருக்கவன் வாழணும் முதல்ல சோறு வேணும் கொரோனா வந்துட்டு வேலை போச்சு அவன் காசு இல்லாம திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் வெக்கமே இல்லாம எந்நேரமும் 50 ரூபாய்க்கு இன்டர்நெட்டை போட்டுட்டு நொய் நொய்ன்னு அவனை போட்டுருவேன் இவனை வச்சிருவேன் உன்னைய ஒரு வழி பண்ணிருவேன் உன்ன ரேப் பண்ணிருவேன் இதே பொழப்பாடா சங்கி பயலுகளா திருந்தற வழிய பாரு படிக்கிற வழிய பாரு சரி எதுவுமே வேண்டாம் அரசியலே வேண்டாம் சமூகம் உன் வேலை மட்டும் பாரு அதை விட்டு எவனோ அவன் சம்பாதிக்க அவன் பாக்கெட்ல காசை போட்டு போறதுக்கு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ற பேர் வழின்னு உன் கூட உன் பக்கத்து தெருவுலையும் உன் ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை இப்படி மிரட்டிட்டு தெரியறையே வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் இதெல்லாம் உங்க அம்மா வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சி பார்த்த உன்னை எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க இல்ல அவங்க கிட்ட போய் சொல்ல பொது சமூகத்துல வேலை செஞ்சா அவங்க உடனே ரேப் த்ரெட் அத பண்ணிருவேன் இத பண்ணிருவேன் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அறிவு இருந்தா பொழைச்சுக்கோ இல்லைனா நாசமாப்போ சரியா உனக்கும் சேர்த்து தான் இங்க போராடுறவங்க எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க